ஆண்டவரே ஊழியர்களே ஆண்டவரே ஊழியர்களே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
Increase our faith, O Lord.
விசுவாசத்தை நாம் வளர்த்தெடுத்தாக வேண்டும். We have, each and every man has a faith inside, but he has to develop that faith. ரோமர் 12:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபோது சொல்லுகிறார், அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here in Romans chapter 12 verse 3 he says that equally the faith has been distributed. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவின்படியே விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். He has given a faith by measure. அந்த கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவிலே சிலர் வாங்கின அளவிலிருந்து குறைந்து போய் இருக்கிறார்கள். There are a few who has decreased from the measure which was given to them. அது தேவன் வைத்திருந்ததான அந்த அளவிலிருந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கூடமானார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். Some has increased in the measure which the Lord has given. சிலர் வாங்கினதை வாங்கினபடி அப்படியே வைத்திருக்கிறார்கள். But few has kept unchanged. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு விசுவாசம் வளர்கிறவனாக காணப்பட வேண்டும். The Lord expects the faith has to grow. அங்கே அப்போஸ்தலர்கள் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும். Here the apostles in Luke they come and ask to increase their faith. ஆண்டவர் அவர்களோடு கூட பதில் பேசுகிறபோது அங்கே 6வது வசனம் லூக்கா 17:6 பேசுகிறபோது சொல்லுகிறார். Here in Luke chapter 17 verse 6 he says ஆண்டவர் அவர்களோடு கூட சொல்லுகிறபோது சொன்னார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குமானால் இந்த காட்டத்தி மரத்தை நீங்கள் போய் கடலிலே விழு என்று சொன்னால் அது அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். He said if we have a faith as mustard seed this mulberry tree will be pulled by the roots and be planted in the sea. அங்கே பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறபோது அந்த விதையை குறித்தான காரியங்களை பேசுகிறார். Here the Lord talks about the seed. விதை வளருகின்ற ஒன்று. The seed is the one which grows. விதை அதற்குள்ளான ஒரு ஜீவனை வைத்திருக்கிற ஒன்று. The seed has a life its inside. விசுவாசமும் அப்படித்தான், அது வளர்கின்ற ஒன்றாக காணப்பட வேண்டும். The faith must also be like a seed which has to grow. அப்படியானால் அந்த விசுவாசத்தை நாம் எப்படி வளர்த்தெடுக்க முடியும்? Then how can we grow in our faith? எப்படி நாம் விசுவாசத்திலே வளர முடியும்? How can we grow in the faith? பாருங்க, விசுவாசத்திலே வளர்கிறதுக்காக ரோமர் 10:17 அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறார். In Romans 10 17 விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is coming by hearing. விசுவாசம் நம்முடைய கேட்கப்படுகிற காரியங்களினாலே வளருகின்ற ஒன்றாய் இருக்கிறது. This faith comes by the hearing and it grows by hearing. வளர்த்தெடுக்கிறதுக்கான காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். But the things to grow we have to do. வேதாகம சம்பவங்களை நாம் வாசிக்க வேண்டும். We have to read the incidents of the Bible. வேதாகமத்திலே ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவருடைய வாழ்வை குறித்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. In the Bible there is so many things been written about a man and his life. ஆபிரகாம் தனி ஒருவனாய் இருந்தான் ஆபிரகாம் எப்படி ஒரு பெரிய பலத்த ஜாதியாக மாறினான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Abraham was a single man and then how did Abraham become a huge with multiplied is written in the Bible. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின வாக்குத்தத்தங்களையும் அவர் எப்படி சுமந்தரித்துக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Bible has written said about how Abraham took his promise and he the promise was made to him. நீங்கள் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை அவருடைய வாக்குத்தத்தின் சந்ததியாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஆபிரகாமை குறித்த காரியங்களை நீங்கள் படித்தாக வேண்டும். If you as a descendant of Abraham when you want to receive the promise you have to read about அவைகளிலே நீங்கள் வளர்ந்தாக வேண்டும். You have to grow in that promise. வனாந்தரத்திலே குடியிலே கிடந்தவன் சிறைச்சாலையிலே இருந்தவன் எப்படி தேசத்தை ஆளுகிறவனாக மாறினான் என்று யோசேப்பை குறித்து பதிவு செய்திருக்கிறது. The Bible says about Joseph how a man in a pit in the wilderness has turned into a king. எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாறினான் என்பதை நாம் தேடி வாசித்தாக வேண்டும். We have to search and read how he came to that blessing. யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கிறபோது யோசேப்பினுடைய சூழ்நிலைகளை கூட நீங்கள் கடந்து போகிறபோது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்த நிலையிலே இருப்பீர்கள். When you read about Joseph when you get into a situation like Joseph you'll be grown in faith. தாய் தகப்பனில்லாத எஸ்தர் எப்படி தேசத்தை ஆளுகிற ஒரு மகாராணியாய் மாறினாள் என்பதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. The Bible says about Esther who didn't have parents but she grown up into queen of a nation. அப்படி ஒரு மேன்மையான நிலையை பெறுகிறதுக்கு எஸ்தர் இடத்துல காணப்பட்டதான அந்த குணாதிசயங்களை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. What was the attribute that Esther had to reach that destiny? ஆபிரகாமுக்கு அதை தேவன் செய்ய முடியுமானால் when the Lord can do for Abraham யோசேப்புக்கு தேவன் அதை செய்ய முடியுமானால் when the Lord can do for Joseph எஸ்தருக்கு அதை தேவன் செய்ய முடியுமானால் when the Lord can do that for Esther எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை நீங்கள் தேடி தேடி வாசிக்கிற போது when you read the Lord has done countless miracles and you go search and read that நீங்களும் நானும் தேவனுடைய சுபாவங்களுக்குரியவர்களாக மாற முடியும். we
will also be transformed in the character and attribute of the Lord. Devan vaithirukkira andha maha pariyasuvaadangalai sudandharithappada mudiyum. We can take the complete blessings that the Lord has for us. Christ Yesuvai kurintha kaaryangalai naam vaasikkira bodhu naam viswasathile valarukkiravargalai maara mudiyum. When we read about the things about Christ Jesus, we will be growing in faith. Thodarndhu vedathai vaasikkiravargalaga veda satyathai kekkiravargalaga kaanapada vendum. We have to be continuously reading the Bible and hearing the word of the Lord. Proverbs 13:20 says, ஞானிகளோடு கூட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். He who walks with wise men will be wise. நீங்கள் ஞானிகளோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். When you are with wise men, surely you will be having wise. நீங்கள் அறிவாளிகளோடு கூட இருக்கிற போது அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். When you are with the people of wisdom, you will surely acquire that wisdom. உபாகமப்படித்தான் சொல்லுகிறது, பூவோடு கூட சேர்ந்த நாரும் மணம் வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Normally the proverbs say the flower and the thread will also blossom. அன்றுக்கு மகிமுண்டாட்டும் தேவனோடு கூட இணைந்து நடக்கிற வாழ்க்கை. To join with the Lord and live. அன்றுக்கு மகிமையாக இந்த வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை வாசிக்க வாசிக்க நம்முடைய விசுவாசமானது வளருகிறதாக இருக்கிறது. When we read this gospel and our faith is getting grown. அன்றுக்கு மகிமுண்டாட்டும் விசுவாசத்திலே வளருகிறதுக்கான காரியங்களை தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். Here it is how things are written, how to grow in faith. எப்படி ஒரு விசுவாசம் உள்ள மக்கள் செயல்படுகிறார்கள் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. The Bible shows how the people who has faith are working on. என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் முதல் 5 வசனத்தை கவனியுங்கள். With me you can see Mark 2 முதல் 5 வசனங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. Here it is said how the faith is. அது விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். The people who are developed in faith, what they are doing. அந்த வசனம் சொல்கிறது அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படுகிறவர்களாக இல்லை. These verse say that they did not bother for anything. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே வந்தார்கள் என்று. Here it is said that 4 men is carrying a paralytic man to Jesus. மூன்றாவது வசனம் அப்படி சொல்கிறது ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். Mark 2 verse 3 said the 4 men are carrying a paralytic man to Jesus. நீங்கள் யோசித்து பாருங்கள் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். Think about how much faith they are. ஒரு மனிதனை ஒரு வீட்டிலிருந்து கொண்டு வருகிற போது அவர்கள் வழியில் நெடுகிலும் ஆட்களை சந்தித்திருப்பார்கள். When they bring a man from his house, they have to meet people across the road. அந்த மக்கள் அநேக காரியங்களை அவர்களிடத்தில் கேட்டிருப்பார்கள். There would be so many questions from the people they meet. இந்த மனிதனை படுக்கையோடு கூட நீங்கள் எங்கே சுமந்து கொண்டு போகிறீர்கள்? Where are you taking this man with this bed? ஏன் இந்த மனிதனை இப்படி சுமந்து கொண்டு போகிறீர்கள்? Why are you carrying this man? எத்தனை விதமான கேள்விகளை அவர்கள் சந்தித்திருக்க முடியும்? How many different types of questions they would have? ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்திலே இருக்கிறவன் பதிலை வைத்திருக்கிறான். But a man with faith has answer for everything. அவர்கள் சொல்லி இருக்கக்கூடும் நாங்கள் இயேசுவினிடத்திலே இவனை குணமாக்கும்படி கொண்டு போகிறோம். They would have told, we are making him to Jesus to make him heal. எதிர் கேள்விகள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஒரு சந்தேகத்துக்குரியவைகளாக நம்மிடத்தில் வருகிறது. Cross questions bring doubts in us. ஒருவேளை சுகமடையாமல் போனால் என்ன செய்வீர்கள்? If suppose he didn't get healed, what will happen? இன்றைக்கு அப்படிப்பட்டதான சந்தேகங்களை எழுப்புகிற போது, when world raises these type of confusion, விசுவாசம் சந்தேகமற்றதாக இருக்கிறது. But the faith is with no doubt. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், விசுவாசத்திலே சந்தேகம் இல்லாமல் இரு என்று சொன்னார். God expects to be not with doubt and faith. இந்த மக்களை எந்த விதமான சந்தேகமும் ஆட்கொள்ளவில்லை. There was no doubt in this moment. உலகம் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இவர்களிடத்தில் பதில் இருந்தது. They had answer for all the questions the world asked. அவர்களை தடை செய்ய முடியவில்லை. Nothing hindered them. ஆண்டவருக்கு மகிமுண்டாக அவர்கள் அவரை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். They bring them to Jesus. அங்கே இன்னொரு தடை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். There's another hindrance to it. அங்கே நான்காவது வசனம் சொல்கிறது ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவர்களால் இயேசுவினிடத்தில் அந்த மனிதனை கொண்டு போக முடியவில்லை. The fourth verse says the people were so much crowded so they couldn't take him to Jesus. விசுவாசம் எப்பொழுதும் என்ன செய்யும் என்பதை சரியாக இங்கே கவனியுங்கள். You have to listen carefully how faith acts in every situation. விசுவாசம் வழி இல்லை என்று சொன்னால் வழி இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி போகிறது அல்ல விசுவாசம். Faith is something when it doesn't go back when there's no way. வழி இல்லாத இடத்திலே விசுவாசமானது புது வழியை உருவாக்குகிறது. It makes way where the way is not there. விசுவாசம் எப்பொழுதும் புது வழிகளை திறந்து விடுகிறதாய் இருக்கிறது. Faith creates new ways. ஏனென்று
சொன்னால் விசுவாசம் எப்பொழுதும் கீழே பார்க்கிற அனுபவங்கள் அல்ல, மேலே பார்க்கிற அனுபவங்கள். Faith is something which does not look to the ground but to the top. விசுவாசம் உள்ளவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் இருக்கிறான். The man with faith always look upon the Lord. எப்பொழுதெல்லாம் ஒருவன் மேல் நோக்கி பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு மேலான வழிகள் திறக்கப்படுகிறது. Whenever someone looks above, there will be opening in the above. நீங்களாகிய பாருங்கள், அந்த மனிதர்கள் மேல் நோக்கி பார்க்கிறார்கள். These men looks above. அவர்கள் அங்கே அந்த கூரையை திறப்பாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They uncovered the roof, it is written. நீங்க யோசித்து பாருங்க, படுக்கையோடு ஒரு மனிதனை அந்த கூரையின் மேல் அவர்கள் ஏற்றி கொண்டிருந்தார்கள். They were climbing up to the roof with a man in the bed. அங்கே ஒரு திரளான கூட்டம் சூழ்ந்து கொண்டிருந்தது. There are people crowded. ஒருவனும் அங்கே என்ன கேட்டான் என்று தெரியாது. We don't know what the people asked there. இவர்கள் பதில் சொல்லியிருப்பார்கள் என்று தெரியாது. We don't know what answers they gave. ஆனால் ஜனங்கள் நிச்சயம் கேட்டிருப்பார்கள், ஏன் இவர்களை இவனை குறை மேலே ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Surely the people would have asked, why are you climbing on the roof? ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Why are you doing these type of things? சாதாரணமாக அப்படித்தான் கேட்பான், ஏண்டா முடியாதவன குறை மேல தூக்கிட்டு இருக்கன்னு. Normally people will ask, why already he is sick and why do you carry him? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட நீங்க நல்லா கவனிங்க, கேள்வி கேட்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான். You listen very carefully, there will be so many people to ask you questions. அங்கே கேள்வி கேட்ட ஒருவனும் அவர்களுக்கு வழிவிடவில்லை, அதுதான் நிதர்சனம். The truth is, no one laid wait for them, those who asked questions. அவர்கள் ஒருவனும் அவர்களுக்கு வழிவிடவில்லை. The people who asked questions didn't wait for them. விசுவாசம் என்ன செய்கிறது? தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. But still the faith acts. அவர்கள் அந்த கூரையை திறப்பாக்கி அவனை உள்ளே படுக்கையோடு கூட இறக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They uncovered the roof and lowered him with his bed. நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர்கள் எப்படி அவனை உள்ளே இறக்கி இருக்க முடியும்? Think about how they would have lowered him inside. இறக்குவதற்கு தேவையானவைகளாக அவர்கள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? From where did they bring the things which is essential? விசுவாசம் ஒன்றை குறித்து கவலைப்படுகிறது இல்லை. Faith doesn't worry about anything. அதற்கு தேவையானவைகள் எல்லாம் அது பெற்றுக்கொள்ளும். It will receive what are the things it is required. எவையெல்லாம் தேவையோ அவைகளை அவை பெற்றுக்கொள்ளும். What are things it is required to get? விசுவாசம் தன்னைத்தானே வல்லமையுள்ளது. Faith itself is powerful. விசுவாசத்தில் எப்பொழுதெல்லாம் பயம் இல்லையோ, whenever we don't have faith, எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தில் சந்தேகம் இல்லையோ, when we don't have doubt in faith, எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தில் பாவம் இல்லையோ, when we don't have sin in faith, எப்பொழுதெல்லாம் விசுவாசம் கிரியைகளோடு கூட எழும்பி நிற்கிறதோ, when the faith, when we have works in faith, அப்பொழுதெல்லாம் விசுவாசம் மாத்திரமே ஜெயித்திருக்கிறது. Until at that time faith only is won. அங்கே மாற்கு 2:5 போடப்பட்டிருக்கிறது. Mark 2 verse 1 says, அவர்கள் விசுவாசத்தை கண்டு Jesus saw their faith. திமிர்பாவக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். He forgives the sins of the paralytic. திமிர்பாவக்காரனை குணமாக்குகிறார். He heals the paralytic. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஆகையினாலே சொன்னார், விசுவாசம் அங்கே இரட்சிப்பை கொண்டு வர வேண்டுமானால் அது கிரியையோடு கூட நடப்பிக்க வேண்டும். Apostle James says, when faith has to give salvation, it has to be with works. ஆண்டவருக்கு மகிமுண்டாக இந்த விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We are seeing about a faith, pray with faith. ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கட்டும். Let me pray with you, telling something. விசுவாசத்தோடு கூட கூடிய ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A prayer with faith is written. விசுவாசம் வல்லமையுள்ளது. Faith is powerful. விசுவாசத்தோடு கூட ஜெபமும் இணைந்து கொள்ளுமானால், when faith and prayer combines, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய அதிகாரம் ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். The Lord has given a big authority in prayer. John 14:14 அப்படி சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். John 14:14 said, if you ask anything in my name, I'll do it. ஒரு பிரதானமான ஒரு திறவுகோல். Prayer is a master key. அது எதையும் திறக்கக்கூடியது. It opens anything. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டிங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமும் ஜெபமும் இணைகிற போது. Here it is said, when faith and prayer combines, நீங்கள் ஜெபத்தை சரியாய் அதன் அதிகாரத்தோடு கூட நீங்கள் பயன்படுத்துகிற போது, when you use prayer with its authority, ஆண்டவர் மகிமைப்படுவாராக, நீங்கள் தேவ ராஜ்யத்தின் அதிகாரமுள்ள சக்தியாய் எழும்பி நிற்க முடியும். You will be anointed power in the kingdom of God. When Martin Luther King said, he said so. ஜெபத்தை நான் ஒரு நாளும் விட்டு விட முடியாது. I cannot leave my prayer. நான் ஜெபத்தை விட்டு விடுவேன் என்று சொன்னார். If I leave the prayer, விசுவாசமாகிய நெருப்பு அணைந்து விடும் என்று சொன்னார். The burning faith will go. ஆண்டவருக்கு மகிமுண்டாக நான் சொன்னார், விசுவாசமாகிய நெருப்பு ஜெபமில்லையானால் அணைந்து போகும் என்று சொன்னார். The burning faith will go if I don't have faith. விசுவாசமும் ஜெபமும் இணைகிற போது என்ன சம்பவிக்கிறது? What happens when faith and prayer combine together? விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நிறைந்திருந்த மனிதர்கள் எவைகளை செய்திருக்கிறார்கள்?
What did the men did who had faith and prayer combined? Joshua சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Joshua stopped the sun and the moon. எலியா பனியையும் மழையையும் நிறுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. Elijah stopped the dew and the rain. அப்போஸ்தலனாகிய பேதுரு மரித்து போன தவித்தாளை உயிரோடு கூட எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Apostle Peter raises up Tabitha who was dead. அவருக்கு மகிமுண்டாகிய விசுவாசத்தோடு கூட ஜெபமும் இணைகிறபோது. When faith and prayer combines. மேற்கொள்ள முடியாதவைகளை அது மேற்கொள்ளுகிறதாய் மாறுகிறது. It overcomes the things which is ஜெயிக்க முடியாதவைகளை அது ஜெயிக்கிறதாய் மாற்றுகிறது. The things which has not been won will be won. என் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says so. கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருந்த குஷ்டரோகி அவனுடைய ஜெபம் புதிதாய் மாற்றுகிறது. A leper who was slowly dying made him new. James 5:15 you can read. விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாடிய ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is the prayer of faith will save the sick. அவர் பாவ மன்னிப்பை பெற்றுத் தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The sins will be forgiven for him. விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் அப்படித்தான். The faith the prayer with faith is also அது எல்லாவற்றையும் செய்யும். It does everything. அது எதையும் செய்து முடிக்கும். It will do everything. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Let the Lord be glorified. ஜெபத்தினுடைய வல்லமை அப்படி. The power of the praise that ஜெபிக்கு சொன்னவர் அப்படிப்பட்டவர். The one who has told praise that ஜெபம் அப்படித்தான் சொல்கிறது. ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக்கொடுத்தார். The Bible says the Lord taught him to pray. அவர் தான் ஜெபிக்க சொன்னார். He told us to pray. அவரே ஜெபத்துக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். He answers our prayer. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Let the Lord be glorified. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிறோம். Each and every day when we understand our prayer. ஜெபத்தினுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிறோம். When we understand the power of prayer. விசுவாசத்தை அறிந்து கொள்ளுகிறோம். When we understand the faith. விசுவாசத்தினுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிறோம். When we understand the power of the faith. எவைகளையும் தாண்டி ஜெயிக்க வைக்கிற ஒரு தெய்வம். We can cross anything to win. விசுவாசமுள்ள ஜெபம் அப்படிப்பட்டது. A faithful prayer is that. ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 21:22 அதற்காகத்தான் அப்படி சொன்னார். Jesus said in Matthew 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுங்கள். Whatever things you ask in prayer believing you get. விசுவாசமும் ஜெபமும் இணைகிறபோது ஆச்சரியமான அற்புதங்கள் நடக்கும். When prayer and faith combines many miracles. விசுவாசமும் ஜெபமும் இணைகிறபோது அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். When faith and prayer combines you can see wonders. விசுவாசமும் ஜெபமும் இணைகிறபோது அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறதை பார்ப்பீர்கள். When faith and prayer combines you can see the விசுவாசமும் ஜெபமும் இணைகிறபோது சத்துருடைய எல்லா வல்லமைகளும் முறியடிக்கப்படுகிறதை காண்பீர்கள். When faith and prayer combines the power of the enemy is been destroyed. You can see how to pray with faith. ஒரே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபிக்கிறேன். Let me show you a man and pray for you. மார்க் 10 அதிகாரம் 46 முதல் 52 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. மார்க் 10:46-52. அங்கே பத்திமே இருக்கிறதான ஒரு குருடனை நாம் பார்க்க முடியும். Here is a blind named Bartimaeus. அவருடைய ஜெபத்தையும் அவருடைய விடுதலையையும் நீங்கள் அங்கே கவனியுங்கள். Look at his prayer and his deliverance. ஒரு ஜெபிக்கிற மனிதன் எப்படி இருப்பான் என்று நீங்கள் சரியாய் என்னோடு கூட கவனியுங்கள். You have to listen very carefully how a prayerful man will be. ஜெபிக்கிற மனிதன் எப்பொழுதும் தன்னை சுற்றி நடக்கிறவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். A prayerful man will be noticing everything which happens here. ஜெபிக்கிற மனிதனுடைய காதுகள் எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கிறது. The ears of the man with prayer will be open always. ஒவ்வொரு காரியங்களையும் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். Each and everything he'll be listening always. இங்கே பத்திமேயுடைய கண்கள் அடைபட்டு இருந்தது. Here Bartimaeus eyes are closed. அவருடைய செவிகள் திறந்திருந்தது. But his ears are open. அவருடைய வாய் திறந்திருந்தது. His mouth is open. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. Let the Lord be glorified. ஆண்டவர் மகிமைப்படட்டும். Let the Lord be glorified. ஜெபத்துக்கு தேவையான பிரதானமான இவைகள் இரண்டும். This is essential for prayer. ஜெபம் பேசுகிறதும் கேட்கிறதுமாய் இருக்கிறது. The prayer has to talk and to hear. இங்கே ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவையான ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about the two essential. அவருடைய உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறதை அவன் கேள்விப்படுகிறான். He sits there begging and he hears about Jesus coming. தம்மை சுற்றிலும் நடக்கிறவைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற மனிதன் அவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். He is listening and noticing everything which is happening. வேத பகுதி சொல்லுகிறது கேள்விப்பட்டவைகளுக்காக ஜெபிக்கிறவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். The man who prays what he hears is always a prayerful man. People hear many situations but they don't pray about that. Here he listens and hears and he starts praying. He starts crying unto the Lord. This scripture says the people with them
warned him. Then Isabel said to be him to be quiet. How many hindrances may come, the prayerful man will not stop to pray. A faithful prayer is like that. It overcomes the barriers and prays. You can see in the life of Daniel. He did not bother about the agreement being signed. Here he prays. More he prays. He got the answer. Jesus, this scripture says Jesus calls him. He comes to Jesus. He just threw what he was having with him. That was an identity for him. That cloth was an identity for his mind. But he throws that away. But why? Because this is not required more. My Lord has heard my prayer. Listen to me very carefully. The Lord calls Jesus talks with him. Jesus asks, what do you want to do? If you listen carefully, when in between of the crowd, if someone asks you like that, what would be our answer? He has not seen Jesus. How did he identify that the man talking with him is Jesus? How did he identify it was Jesus? That is the difference in a prayerful man. A prayerful man has his ears open always. When the Lord was talking, his ear was open. Prayer is not a one way. It is a two way prayer. You have to talk and then you have to listen to the other. He was listening very carefully. In between of the crowd, there was a voice. He calls him. Jesus calls him. In between of all the voices, he heard and understood Jesus. He became very experienced with that voice. In between what happened, you listen. Let the Lord be glorified. He understood the one. He understood the one who called. He understood the voice. The faith grew and completely. When the Lord asked, he answered. The Lord opens his eyes. The Lord expects his something. You have to keep a proper prayer point to the Lord. Listen very carefully what the Lord speaks. The base of his victorious prayer is that. To whom he has to call, he knows. He listened to the calling from them. From him. He kept a proper prayer before him. He turned victorious. Today the Lord will bless you like that. In the prayer, not only your lips, but keep your ears open. The Lord will listen. Let the Lord listen. You listen what the Lord speaks. The Lord will do miracles. Let us close our eyes in prayer. With Father, we praise you and praise you. In this delightful evening, we thank you, Father. As the Bible says, what a faithful prayer will be. Give us grace so that we receive everything in faith and prayer. Lord, increase our faith. Lord, let us hear your words and things and let us grow in that.
Let our prayer life be transformed. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தில் எங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். Let us hear a voice in our prayer life. ஆண்டவரே நீர் சொல்லுகிறவைகளுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரே ஆமென்னும் ஆமென்னும் பதில் சொல்லத்தக்கதாக. Lord, whatever things you say, let us say yes and amen. ஒரு நீதியுள்ள உண்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தா. Lord, a life of righteousness. ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிற யாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிரே. You said, Lord, what has been asked? Lord, in this evening, whatever expectations your children have, the expectations, whatever it may be, you are, Lord, you can do everything. We request you. Today, do a miracle. Let a new change happen. In the name of Jesus, all expectations come true. Let your children get all the desires. The expectations, let that come. A physical blessings happen. Oh Lord, the sickness and the bondages may be taken away. Lord, we speak blessings of the finances. Lord, we speak the spiritual blessings. Let them stand as a spiritual strong people. Gracious Lord, you make them eligible for it. Lord, not to be ashamed in your coming, you show your grace to me. Your loving hand we give all. Take care of the remaining time. Lord, let the dawn be a blessing for all. All grace, praise and honor be in Jesus. Lord, in Jesus' name, Lord, we pray. நம்மெல்லாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். நாளை சரியாக நம்ம 7 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பமாகும். ஜெபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Greet each and everyone. Tomorrow 7 p.m. we'll have the meeting. Let the Lord be blessed.